ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா பிஷாங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பேர்டு கேஜ் தான் வந்து ஒன்று பண்ண போறோம். ஸோ ஷாப்ல வந்து கேட்கும்போது பேர்டு கேஜோட ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஸோ இதை நம்மளே பண்ணால் எவ்வளோ ஆகும் அப்படின்ற ஒரு எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்மளே பண்ணுறோம். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. புதுசாக வந்து பேர்டு வளர்க்குறவங்க, இல்லை ஏற்கனவே பேர்டு வளர்த்துட்டு இருக்கவங்க, கேஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த 20 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து 2 அடி நீளம் 1.5 அடி உயரம் வந்து இப்போ கேஜ் வந்து செய்ய போகிறேன். ஸோ இதை எப்படி அளக்குறேன், எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கேஜு, இந்த கட்டரு, அப்புறம் இந்த கட்டுக்கம்பி, இதெல்லாம் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் இப்போ செய்ய போகிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி நீளம் 1.5 அடி உயரம் அப்புறம் 1.5 அடி அகலம். ஸோ பொதுவாகவே வந்து எவ்வளோ உயரம் வைக்கிறோமோ அவ்வளோ அகலம் வச்சா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அகலம் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நிறையா ப்ரீடிங் பேர் வைக்கிறீங்க, ஒரு டபுள் ஸ்டேஜான கூடு வைக்கிறீங்க அப்படின்னா அதை வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட் என்னென்னா, கரெக்டாக அளந்துக்கணும் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அளந்துக்கணும். ஏன்னா நீங்கள் கட் பண்ணும்போது வேஸ்டேஜ் வரக்கூடாது. இப்போ நான் உயரம் வாங்கிட்டு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதோட அகலம் வந்து 4 அடியில் இருக்குது இந்த ஷீட்டோட அகலம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 அடி 2 அடியாக பிரிச்சிடுறேன். ஏன்னா என்னோடய நீளம் வந்து 2 அடி தானே. ஸோ நீளம் வந்து 2 அடி 2 அடியாக பிரிச்சிடுறேன். இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு பேப்பரில் வரைஞ்சி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பேப்பரில் வரைஞ்சி அந்த பேப்பரை கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது, எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து நீங்கள் அதே மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் இந்த ஷீட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து 1 தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த சைஸ் நமக்கு கரெக்டாக வருமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா 1 தடவை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து செட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் புதுசு தான் வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து ஃபிட்டிங் வந்து ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சைடையும் நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணிடக்கூடாது சரிங்களா. ஸோ நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத முழுசாக பாருங்கள் இதுக்கப்புறம். ஏன்னா ஒவ்வொரு ஷீட்டையும் நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்காது, ஒவ்வொரு சைடும் தனித்தனியாக கட் பண்ணிட்டோம்னா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் வந்து 3 பகுதியை வந்து ஒரே இதாக வந்து கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஷீட்டு நீளமாக இருந்துச்சு அப்படின்னா 4 பகுதியாகவே கட் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து அகலம் வந்து 4 அடியாக வாங்கிட்டனால அது செட் ஆகலை. அதனால் என்ன பண்ணிட்டேன், 3 பகுதியை மட்டும் ஒரே மாதிரி வெட்டிட்டு இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படியே அதை வந்து மடிச்சு விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும். இந்த சைடாக அந்த மாதிரி அப்படி மடிச்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சைடாக மாறிடும். ஒரு சின்ன ஒரு சுத்தியில் ஒன்று கையில் வச்சுக்கோங்க, மர சுத்தியில் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா மர சுத்தியில் வந்து உங்களுக்கு கம்பி வந்து டேமேஜ் பண்ணாது. எங்ககிட்ட மர சுத்தியில் இல்லைங்கிறனால சின்ன ஒரு இரும்பு சுத்தியில் வந்து எடுத்தாச்சு. மர சுத்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக மடங்கும், ரெண்டாவது வந்து அந்த கம்பி வந்து டேமேஜ் பண்ணிடாது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 சைடும் கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு தேவை வந்து மிச்சம் இருக்க சைடுகள் மட்டும்தான். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பக்கம் வந்து ரெடி ஆயிருச்சு. இன்னும் நமக்கு இருக்கிறது டாப்பும் வைக்கணும், அப்புறம் சைட்லேயும் வைக்கணும், இவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து இந்த இதுலேருந்து டாப்புக்கும் சைடு ரெண்டுக்குமே வந்து நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். இது போக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1 அடி இருக்கும், அதாவது 1.5 அடி 1.5 அடி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம டோர் கீர் வைக்கணும்னு வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அது எக்ஸாக்டாக எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அதனால் அப்படி இருக்குது, நீங்கள் வாங்கும்போதே வந்து கரெக்டாக அளந்து வாங்கிடுங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கூட குறைய வாங்கிட்டீங்கன்னா கட் பண்ண முடியாது, திருப்பி மறுபடியும் புதுசாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற போர்ஷனில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாப் சைடை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு பக்கம் டாப் சைடை கட் பண்ணிவிட்டு
அது போக பேலன்ஸ் இருக்கிறதுல ரெண்டு பக்கத்தில் இருக்க சைடை வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு சைடுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 அடி நீளம் 1.5 அடி உயரம். ஏன்னா நான் மூணு பக்கத்தையும் ஒரே அளவில் வச்சிருக்கனால எனக்கு நீளமும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி தான் இருக்கும், ஐ மீன் அகலமும் 1.5 அடி இருக்கும், உயரமும் 1.5 அடி இருக்கும். இப்போ சைடில் வர்ற ரெண்டு பகுதியுமே 1.5 1.5 தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து மேலே டாப்புக்கு வந்து நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மீன்வெயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து இன்னொரு 1 or 2 days வந்து லான்ச் ஆயிரும். அந்த ஆப்போட நேம் வந்து ஃபிஸ்டா அப்படின்னு சொல்ற ஆப், அது பேரு FISHTA ஃபிஸ்டா. ஸோ இந்த ஆப் எதை பத்தி அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு சோசியல் மீடியா ஆப். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட அக்வேரியம் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்தியாவில் இருக்க அத்தனை பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எல்லாரோடையும் நீங்கள் வந்து டைரெக்டாக மீட் பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பையராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போயிட்டு யார் யார்கிட்ட இருக்குது, என்னென்ன இருக்குது, இதை என்ன வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட்டையும் நீங்கள் வந்து இதில் வந்து செல்லிங் போஸ்ட்டையும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த ஆப்பில் வந்து எந்த விதமான ஆடும் கிடையாது, நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்னொரு 2 days இந்த ஆப் லான்ச் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நீங்க யாராவது இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே ஆப் தான், நீங்க முன்கூட்டியே இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அதில் வந்து ப்ரொஃபைல வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம். சரியா, வாங்க மறுபடியும் இந்த வந்து பார்க்கலாம். நீங்க கட் பண்ற போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்படி வளைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா கொஞ்சம் டெம்பரா நிற்கும். ரொம்ப உழைச்சிராங்க, உழைச்சிட்டிங்கன்னா எல்லாமே பெண்ட் ஆயிரும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த இது வந்து தொலை தொலைன்னா இருக்கும், ஒரு மாதிரி லைட்டாக ஸ்டேபிள் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இரும்பு சுத்தியில் வச்சு தான் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஃபோர்ஸ் அடிச்சிடாங்க, அந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்துடும், ரொம்ப ஃபோர்ஸ் அடிச்சிக்கணும். ஸோ மெதுவாக மட்டும் அடிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு வந்து மர சுத்தியில் வந்து பயன்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி மூணு பக்கமும் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற பக்கத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா செட் பண்ணிடுறோம். இப்படி கூடு ரெடி பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ரெடி பண்ணுறனால இதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே ஏதாவது வேறு எதுவும் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். பொறுமையாக பார்த்து பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு கையில் ஏதாவது இந்த பைக் ஓட்டும்போது போடுற க்ளவுஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஏன்னா கையில் வந்து குத்தாமல் இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிட்டேன், கட்டுக்கம்பி வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அந்த கட்டுக்கம்பி வந்து டபுள் டபுளாக போட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கான கம்பி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ரெண்டாவது கொஞ்சம் லைட்டான கம்பியும் வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஸ்ட்ராங்கான கம்பி வாங்கினீங்க அப்படின்னா ஒன் டைம் மட்டும் தான் நீங்கள் வந்து அதை வந்து வளைக்க முடியும், ரெண்டாவது தடவை நீங்கள் அதை பிரிச்சுட்டு வளைக்கும் போது ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் மெல்லிசான கம்பியை வாங்கிக்கிறேன். ஸோ அதை வந்து என்னால் ஒரு சிங்கிளாகவும் போட்டு எல்லா இடத்துக்கும் நிறையாவும் போட்டுக்கிட முடியும், டபுளாக போட்டு முக்கியமான ஜாயிண்ட்டில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட முடியும். ஸோ எனக்கு தேவையான கம்பியை ஃபுல்லாகவே வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா முதல்ல கட் பண்ணி வச்சுட்டு இப்போது ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிடுறேன், ஏன்னா அப்போ தான் வந்து அது வந்து விலகாமல் இருக்கும் அப்படின்றக்காண்டி ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் அதை ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் கட்டிங் பிளேட் வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிடலாம். கூட ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் தனியாக பண்ணாதீங்க, உங்கள் கூட யாரும் இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டுக்கோங்க சூப்பர்விஷனுக்கு, ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து கம்பி நீட்டிகிட்டு இருக்கனால ஈஸியாக வந்து கையை குத்திடும், அதனால் கொஞ்சமே ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். முடிஞ்சளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கட்டரை வச்சு முனை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிடுங்க, அப்படின்னா உங்களுக்கு கையில் குத்தாமல் இருக்கும். நான் இப்போ ஏன் வந்து அந்த முனையெல்லாம் கட் பண்ணாமல் இருக்கேன்னா எவ்வளோ அளவு வருது என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ நீங்களும் தேவைப்பட்டால் அந்த மாதிரி சைடில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 3-4 சைடும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சைடுக்கு வர்றதுக்காக, அதாவது 2 சைடில் இருக்கிறதுக்கும் வர்றதுக்காக இப்போ கட் பண்ண போகிறோம். அந்த 2 சைடு நான் சொன்ன மாதிரி 1.5 1.5 வரும். ஸோ அந்த 1.5 1.5 அளவு எடுத்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ வேஸ்டேஜ் இதில் ரொம்பவே கம்மியாக வந்துச்சு. நான் வந்து 20 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினதில் 19 ஸ்கொயர் ஃபீட் வந்து எனக்கு வந்து யூஸ் ஆயிருச்சு, மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு தான் வந்து மிச்சம் இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியான பேர்ட் கேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிஞ்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம், காக்டெயில் வச்சுக்கலாம், மிச்சபடி பஜ்ஜீஸு எது வேணால் நீங்கள் வளர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் 2 அடி அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஒரு பேர் மட்டும் தான் இதில் விட முடியும், ஏன்னா 2 அடிக்கு வந்து ஒரு பேர் விடலாம், ஏன்னா அது கொஞ்சமாவது
பறந்துட்டு போயிட்டு வர்றதுக்கு அதுக்கு இடம் தேவை இல்லைங்களா. ஸோ அதனால நீங்கள் ஒரு ரெண்டு பேர் வந்து அதில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு கூடு வந்து ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கூடு வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா பக்கத்தும் நல்லா டைட் பண்ணிட்டோம் நம்ம, ஆனால் நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து டோர் வந்து ஒன்று ரெடி பண்ணணும். இப்போ டோர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சின்ன உள்ள மண் கலையமோ இல்லை ஏதாவது சட்டி ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு வர மாதிரியான கேப் இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த டோர் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வாங்கின 20 ஸ்கொயர் ஃபீட்டுமே எனக்கு வந்து ஃபுல்லாகவே யூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, முழுசாக வந்து நீங்கள் அளந்துட்டு எவ்வளோ தேவை அப்படிங்கிற கால்குலேட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த அளவை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் அளவை வந்து சாக் பீஸில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ள கொஞ்சம் கேப் விட்டு வந்து அதை வந்து கட் பண்ணிக்கிற போகிறேன். ஏன்னா அப்படி கட் பண்ணிட்டா தான் எனக்கு வந்து டோர் மூடும் போது எனக்கு வந்து வேறு எந்த கேப்பும் இருக்காது, பேர்டு வந்து ஈஸியாக வெளியில் திறந்துட்டு வராமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு எந்த அளவில் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டு அந்தளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கார்னரில் வந்து சின்ன ஏதாவது ஒரு ரப்பர் ஷீட்டோ இல்லை ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான செல்லோ டேப்போ கூட நீங்கள் வந்து இதில் ஒட்டி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கார்னர் வந்து உங்களுக்கு வந்து குத்தாமல் இருக்கும், வலையை தூக்கும் போது செய்யும் போது குத்தாமல் இருக்கும். இல்லை நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த வலையை பிடிச்சி தூக்குறதுக்கு, அதாவது கூட பிடிச்சி தூக்குறதுக்கு கைப்பிடி மாதிரியும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஐடியா பண்ணி நீங்கள் அதையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாத்தையுமே வந்து நம்ம மாட்டிடுறோம். அந்த டோரை மாட்டுறதுமே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கட்டுக்கம்பியை வச்சு அதை மாட்டிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம பேர்ட் கேஜ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பாருங்க. எவ்வளோ பேர்ட் கேஜ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பக்காவாக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இது நீங்கள் எடுத்து நீங்கள் தனியாக ஒரு ஆணிலையும் நீங்கள் தனியாக செல்ஃபில் மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். மறக்காமல் நம்ம அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நிறைய யூடியூபர்ஸை வந்து நீங்கள் அதில் மீட் பண்ணிக்கலாம்.